ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போறது கோகோஸ் குவிடோட நெக்ஸ்ட் ரெண்டு எபிசோட் அதாவது 9 அண்ட் 10 தான் பார்க்க போறோம் நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம்லயுமே இருக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க போய் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த சேனலை நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கு அதை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸ்க்குமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்பதான் வரும் சோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா நார்வேக்கு மேட்ச் போறதுக்காக கேகே டீம்ல மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க அது வரைக்கும் பார்த்தோம் இந்த எபிசோட் என்ன நடக்குதுன்னு பாப்போம் வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் இந்த எபிசோட்ல எடுத்தனே எஸ்பி டீம் எல்லாம் காமிக்கிறாங்க அங்க அவர் மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு அந்த டீமுக்கு லீடரா ஆப்பிள் டாக தான் அவரு செலக்ட் பண்ணிருக்காரு அது தெரிஞ்சு அவங்க செம டென்ஷனா உள்ள வராங்க உள்ள வந்து அவங்க பசங்க கிட்ட பேசிட்டு இருப்பாரு சோலோ சோ அதனால அவங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோலோவை பார்த்து கேப்பாரு நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க உனக்கு நல்லாவே தெரியும் ஆன்ஷாங்கின் கேகே டீமோட லீடரா அங்க வரா அப்ப நீ என்ன இந்த டீமோட லீடரா போதுனா நான் எப்படி அவனை ஃபேஸ் பண்ணுவேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் உன்னோட ப்ராப்ளம் எதுவுமே நீ ஃபேஸ் பண்ணாம எல்லாமே ஏன் தலையில கட்டின இப்பயும் நீ அதே தான் பண்றதுக்காக விருப்பம் என்ன சொல்றாங்க இவன் ஜிஎன்னு போஸ்ட் பண்றான் அங்க ஓபன் பண்ணிட்டு அவன் என்ன சொல்றானா பாஸ் இதுல அண்ணி கூட பார்க்க முடியும் அண்ணி கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அக்கவுண்ட் எடுத்து காமிக்கிறான் இந்த பக்கம் டாங் என் அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா ஆன்ஷாங்கன் எப்படி அவன் லாஸ்டா விளையாட மேட்ச் நான் பார்க்க முடியுமா அவன் எப்படி விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிச்சிட்டு இருக்கான் ஏன்னா அவளோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஒரு டயர்ட் ஃபேன் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பாத்திருப்போம் அவளுமே எல்லாமே டீடைல் சொல்லிட்டே இருக்கா இவங்க என்ன பேருங்க ஆன்ஷாங்கன் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் 97 என்ன பண்றானா இங்க பாருங்க பாஸ் அண்ணி நிறையவே போஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த டைமுக்கு டாங்யன் என்ன பண்றானா ஒரு போஸ்ட் பண்றா அவளோட அக்கவுண்ட்ல இருந்து என்னன்னா நான் 11 வயசு இருக்கும் போது என்னோட நோட் புக்ஸ் எல்லாம் பேக்ல ஒளிச்சு வச்சேன் அந்த டைமுக்கு சம்வன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த நாட்டுக்காக விளையாடி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுவா இவளோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த பக்கம் பேசிட்டு இருப்பாங்க ஆள் ஆளுக்கு ஒரு போஸ்ட் போடுவாங்க டாங்யன் எப்படி மெசேஜ் பண்ணிருக்காங்க அந்த சம்வன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் எல்லாருமே அவங்க அவங்களோட விமர்சனத்தை பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆன்ஷாங்யன் என்ன பண்றாருனா அவங்க கிட்ட இருந்து போன் வாங்கி டாங்யனுக்கு பிரைவேட்டா மெசேஜ் அனுப்புறதுக்கு பதிலா பப்ளிக்கா போஸ்ட் பண்ணிடுறாரு நான் நார்வே போறேன் இதுதான் என்னோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிடுறாரு உடனே அவரு 97 கிட்ட கேக்குறாரு ஏய் என்னடா இது பிரைவேட்டா மெசேஜ் அனுப்ப முடியாதா பப்ளிக்கா போயிடுச்சேடா அப்படின்னு சொல்றாரு பாஸ் பிரைவேட்டா கூட மெசேஜ் பண்ணலாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாமே சொல்லி கொடுக்குறான் அவன் எல்லாமே சொல்லிட்டே இருப்பான் திடீர்னு என்ன பண்ணுவார்னா எனக்கு எல்லாம் தெரியும் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு அவன இந்த பக்கம் டாங்யனுக்கு செம ஹாப்பி என்ன பிரைவேட்டா அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதை பார்த்தோன்னே ஜி என்ன கன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இவங்களோட ஃப்ரெண்டும் முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டு பரவாயில்ல உன் ஆளு செம்மையா ரொமான்டிக்கா இருக்கான் டெரரா இருந்தாலும் பார்ட்டி செம்மையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கலாய்க்கிறா டாங்யனுக்கு செம்ம வைக்கும் அவ அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப பெருமையா சொல்றா பாரு கேர்ள் ஃப்ரெண்ட்னு சும்மா தான் நாங்க சொல்லிக்கிட்டோம் பட் இருந்தாலுமே அவ எவ்வளவு பொறுப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருக்கா இந்த பக்கம் 97 அமைச்சிட்டு இவர் உட்காந்து லைட்டா சிரிக்கிறாரு அவருக்கே சிரிப்பு வருது அவர் பண்றது வடனா அப்படியே அடக்கிக்கிறாரு சிரிக்கவும் மாட்டாரு அதுக்கப்புறமா டாங்யன் என்ன பண்றானா ஆன்ஷாங்கனோட அக்கௌண்ட்ட ஃபாலோ பண்றா உடனே இவளோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்கவங்க ஒரு ரூமர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க டாங்யன் யாரோட அக்கௌண்ட்ட ஃபாலோ பண்றாங்க நம்மளோட அக்கௌண்ட்ல ஃபாலோ பண்ணாம அந்த அக்கௌண்ட் மட்டும் எதுக்கு ஃபாலோ பண்றாங்க அதுவும் அது இப்பதான் புதுசா ஓபன் பண்ண அக்கௌண்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் ரூமர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் டாங்யன் அப்பதான் செக் பண்றா அப்ப செக் பண்ணும்போது தான் தெரியுது ஆல்ரெடி ஆன்ஷாங்கன் இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும் சரி ஓகே அந்த நம்பர் கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் போய் பேசிக்கிறேன் நீ எல்லாம் இருக்க நீ என்ன கிண்டல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க பாத்ரூம் போயிட்டு பேசுறாங்க கால் போயிட்டே தான் இருக்கு பட் ஆனா யாருமே பிக்கப் பண்ணவே இல்லை அந்த பக்கம் ஆன்ஷாங்கன் சூப்பரா தூங்கிட்டு இருக்காரு
போன சைலண்ட்ல போட்டுட்டு இவங்க திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவரு அட்டன் பண்ணிடுறாரு, அட்டன் பண்ணிட்டு சைலண்டாவே இருக்காரு. இவங்க ஹன்சாங்கியன் அப்படின்னு சொல்றாங்க, எந்த ரிப்ளைமே இல்ல. திருப்பி ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்றாங்க. அவரு சொன்ன முதல் வார்த்தை டாங்னியான் அப்படின்றாரு. ஆமா நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் உடனே சொல்றாரு, நான் தூங்கிட்டு இருக்கேன், இப்போ நாளைக்கு நார்வே போகணும், நான் திருப்பி இந்த டைமுக்கு இந்த டேட்ல நான் வருவேன், வந்தோடனே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இவர் ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வரா, வெளியே வந்து அவரோட ஃப்ரெண்ட் கேக்குறா, என்னாச்சு என்ன பேசினா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேகே டீமோட மேனேஜரும் வரல, யாருமே வரவே இல்ல, பிளைட்டுக்கு டைம் ஆகுது, பட் ஆனா அவங்க லேட்டா வராங்க. அதுக்கப்புறமா ஆப்பிள் டாக் அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு சொல்றாங்க, நாங்க டிராபிக்ல மாட்டிக்கணும், அதனாலதான் லேட் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பிள் டாக் அவர் பேசவே மாட்டாரு. இந்த பக்கம் ஆரோஸ்டர் ஒருத்தர் வந்து, இந்த மாதிரி உங்களோட டிக்கெட் எல்லாமே எக்கனாமிக் கிளாஸ்ல இருந்து பிசினஸ் கிளாஸ் தான் மாத்திட்டேன் நானு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒண்ணு ஆப்பிள் டாக் கேட்பாங்க, எதனால இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதுவுமே பேச மாட்டாரு, டைம் ஆச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. இங்க பசங்க கேகே டீம்ல எல்லாருமே செம்ம ஹாப்பி, எல்லாருமே பிளைட்ல போயிட்டு இருக்காங்க. அங்க ஆப்பிள் டாகும் ஹன்சாங்கியனும் பக்கத்து பக்கத்து சீட்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே லஞ்ச் வருது. அப்ப ஆப்பிள் டாக் சொல்றாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம எப்ப லாஸ்டா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவர் எதுவுமே பதிலே சொல்ல மாட்டாரு. ஆப்பிள் டாக் அவங்க கிட்ட பேசுறதுக்காக நிறையவே முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஆப்பிள் டாக் கேட்பாங்க, உனக்கு நான் இங்க உட்காந்துட்டு இருக்கிறது அன்ஈஸியா ஃபீல் பண்ணனா சொல்லு, நான் எழுந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே ஹன்சாங்கியன் சொல்வாரு, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாயிடுவாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக் சீனை காமிப்பாங்க. அந்த பிளாஷ்பேக் சீன்ல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு மேட்ச வின் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சோலோ கேட்பான், எல்லாரோட பெரிய ட்ரீம்ஸ் என்ன, உங்களோட ட்ரீம்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒண்ணு சொல்லுவாங்க, எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கணும், இல்ல நான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் ஆனா ஹன்சாங்கியன் சொல்லுவாரு, நான் சைனாவோட வேர்ல்ட் கப்பை அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ இப்போ ஹன்சாங்கியன் இப்படி இருக்கிறதுக்கான மெயின் காரணமே வந்து அவங்களால இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ண முடியல, முதலாவது அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடியலன்றதுதான். பிளாஷ்பேக் முடியுது, இவங்க எல்லாருமே நார்வே போய் சேர்ந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, கேகே டீமோட மெயின் பிரான்ச் இருக்கு இல்லையா, அங்க போறாங்க. அங்க போனோடனே நூவாய் அப்படின்ற ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அவரு யாருன்னா, கேகே டீமோட மேனேஜர், அந்த ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அது. அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, நீங்க எல்லாரும் வந்ததுல ரொம்பவே சந்தோஷம், வாங்க நான் உள்ள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க உள்ள எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போயிட்டு ஹன்சாங்கியன் உள்ள இருக்காரு, வெளியே ஆப்பிள் டாக் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப நூவாய் சொல்றாரு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரெண்டு டீமும் இப்படி ஒன்னா வருவீங்கன்னு சொல்லிட்டு, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆப்பிள் டாக் சொல்றாங்க, ஹன்சாங்கியன் இப்படி தனியா போனதுக்கான மெயின் காரணமே வந்து நிறைய பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அவங்களோட வாழ்க்கையிலன்றது மட்டும் தான், எங்களை தோக்கடிக்கணும்ன்றதுக்காக இல்ல, அது எங்களுக்கு கிளியராவே தெரியும் அவனை பத்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஹோட்டல் ரிட்டர்ன் ஆயிட்ட உடனே ஹன்சாங்கியன் அவனோட ரூமுக்கு போறான், பின்னாடி கிரண்டும் போறான். அங்க ரூம்குள்ள போய் பார்த்தா ரெட் ரோசஸ், சாக்லேட்ஸ், ஒயின்ஸ் எல்லாமே இருக்கு, யாரோ பிரசென்ட் பண்ணிருக்காங்க. கிரண்ட் அதை பார்த்தோன்னே, உங்களுக்கு யாரோ பிரசென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கப்புறமா இதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். எடுத்துட்டு போய் தொலை அப்படின்னு சொல்றாரு அவருமே. அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு போன் வருது, யாருன்னு பார்த்தா ஹன்சாங்கியனோட ஸ்டெப் மதர் தான். இவன் சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துருவாங்க, சோ அவங்க அப்பா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா அவங்க கூடயுமே வந்து இவன் அவ்வளவா டச்ல இருக்க மாட்டான். அவங்க போன் பண்ணி, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, அதை விட முக்கியமானது உன்னோட பர்த்டே, அதுக்காக தான் நான் பிரசென்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சரி பார்த்தேன் அப்படின்னு இவன் சொல்லுவான். உடனே அவங்க சொல்லுவாங்க, நான் அதுக்காக மட்டும் கால் பண்ணல, எனக்கு இன்னொரு வேலையும் இருக்கு, அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் நார்வேல ஒரு ஜுவல்லரி ஆர்டர் பண்ணிருக்கேன், அது அங்க மட்டும் தான் கிடைக்கும், நான் உனக்கு அக்கௌண்ட்க்கு காசு அனுப்பிச்சுட்றேன், நீ அதை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அங்கெல்லாம் போறதுக்கு எனக்கு டைம் இல்ல, எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீ வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் வச்சிடுறாங்க. இந்த பக்கம் டாங்னியன் ஹீரோவே நினைச்சிட்டே இருக்கா, அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், சாப்பிட்டானா இல்லையா, என்னைக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தேதியே பாத்துட்டு இருக்காங்க. அவன் வர அன்னைக்கு நம்ம எந்த ட்ரெஸ் போட்டுட்டு போகணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கீழே சாப்பிடறதுக்கு அவங்க அம்மா அப்பா கூப்பிடுறாங்க, சாப்பிடும் போதும் அவங்கள பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா திட்டுறாரு, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இவங்க பாதியில எழுந்துட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போன் எடுத்துக்கிட்டு. இந்த பக்கம் ஹன்சாங்கியன் அந்த நெக்லஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போறாரு. கடைக்கு போயிட்டு அந்த நெக்லஸ் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி, இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, பாத்துட்டு பத்திரமா வச்சுக்கோ, அது இன்னொரு வாட்டி கிடைக்காது, தொலைச்சிடாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒண்ணு ஹன்சாங்கியன் சொல்றாரு, உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை, நான் எடுத்துட்டு போய் ஊபாய் கிட்ட கொடுத்துறேன், நீ அவங்க கையில வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படிலாம் சொல்லலடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இவரு போன் கட் பண்ணிடுறாரு. அந்த நேரத்துக்கு டாங்னியன் போன் பண்றான். இவர் அவங்க கூட பேசிட்டு இருந்தனால பிஸின்னு வரும், சொன்னால அவ
என்ன நினைச்சுப்பானா, இன்னுமே அவன் பிஸியா தான் இருக்கான் போல இருக்கு, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணனும்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுவா. அஞ்சன் அங்க இருந்து நேரா ஹோட்டலுக்கு போறாரு. ஹோட்டலுக்கு போனா ஆப்பிள் டாக் கீழே என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வெளியே நான் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கேதான் பக்கத்துலேயே தான் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க போயிட்டு ரெண்டு கேப்பச்சினோ ஆர்டர் பண்ணுவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நான் உன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார் அவரு. உடனே இவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு உன்னோட பர்த்டே, சரி அதை சின்னதா செலிப்ரேட் பண்ணலாமே, ரொம்ப நாள் ஆச்சு உன் பர்த்டே அப்ப நான் உன் கூட இருந்து. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லாஸ்டா பர்த்டே செலிப்ரேட் பண்ணும் போது நாங்க வேலண்டைன்ஸ் டேக்கு நானும் சொல்லவும் வெளியே போயிட்டோம், நீ பின்னாடியே வந்து என்னோட கிஃப்ட் கொடு அப்படின்னு சொல்லி கேட்ட, நான் கூட உன்னை திட்டினே அப்படின்னு சொல்றாங்க. இவர் அதுக்கு உடனே சொல்றாரு, பழசல ஞாபகப்படுத்தாத, நான் அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த நேரத்துக்கு கரெக்டா மீ உள்ள வராரு. மீ உள்ள வந்து என்ன இங்க சீக்ரெட் மீட்டிங், எதை பத்தி மீட்டிங், நானும் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆன்சாங்கின் உடனே அங்கிருந்து எழுந்து கிளம்பிடுறாங்க. இவருக்காக ஆப்பிள் டாக் கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணிருப்பாங்க, கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு. ஆன்சாங்கின் போற வழக்கு இவளும் பின்னாடியே போறா. அவன் ஒரு தெருக்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்கான். இவனும் சரி போவோம் சொல்லிட்டு இவளும் போறா. அங்க நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல எங்க போறதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அங்க நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஏ பொண்ணு எதுக்காக இங்க வந்த, யாராவது உனக்கு வேணுமா, யாரையாவது தேடி வந்தியா, நாங்க வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வந்து தேவலாம இவகிட்ட வம்பு இழுக்கிறாங்க. இவளுக்கு ரொம்பவே பயமாயிடுது. ஹான்சாங்கின் ஹான்சாங்கின் என காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா. இவர் கத்திட்டே இருக்கும் போது அதை கேட்டுட்டு ஹான்சாங்கின் ஓடி வருவார். ஓடி வந்து அவங்க எல்லாம் அடிச்சுட்டு இருப்பாரு. அந்த டைமுக்கு ஆப்பிள் டாக் கேட்பாங்க, கொஞ்ச நேரம் நீங்க சைலண்டா இருக்கியா, நீ எல்லா ப்ராப்ளமே இப்படிதான் சால்வ் பண்ணுவியா, எல்லாமே நீ வைலண்டா எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நேரத்துக்கு மீ வருவாரு. ஹான்சாங்கின் என்ன சொல்லுவாரு, என்ன சொன்ன என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் டாக் பத்தி கேட்பாரு. நான் எல்லா ப்ராப்ளமே வைலண்டா எடுத்துக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்க போயிடுவாரு. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் அவன் பண்ணது. கீழே உட்காந்து அழுவாங்க. மீ அப்புறமா சமாதானப்படுத்தி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாரு. ஹோட்டலுக்கு போனா இவ ஆர்டர் பண்ண கேக் அவங்க கொடுப்பாங்க, இந்த மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆப்பிள் டாக் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவனுக்கு நான் கேக் வெட்டலாம் தான் ஆர்டர் பண்ணேன், ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மீ சொல்லுவாரு, சரி ஓகே கேக் தானே, நான் கொடுத்துறேன் அவனுக்கு, நீ உன்னோட ரூமுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாரு. அவர் அங்கிருந்து நேரம் ஆன்சாங்கினோட ரூமுக்கு போவாரு. அவன் நேரம் ஆன்சாங்கினோட ரூமுக்கு போவான். ரூமோட கதவை தட்டுவான். அவனும் திறப்பா திறந்துட்டு என்ன சொல்லுவான்னா, நான் செம்ம கவுண்ட்ல இருக்க, தயவு செஞ்சு போயிட்டு அப்புறமா நான் எதனா திடீர்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிடுவான். மீயும் உள்ள போயிட்டு கேக் அங்க ஓரமா வச்சுட்டு இவன் கையில இருந்த ரெண்டு கவரையுமே அங்க வச்சுட்டு போயிட்டு ஹான்சாங்கின் பக்கத்துல உட்காருவாரு. உடனே ஹான்சாங்கின் கேப்பா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத, பட் ஆனா அவன்கிட்ட நான் கேட்டே ஆகணும், நானும் தான் உன்ன என்னோட டீமுக்கு கூப்பிட்டேன், சோலோவும் கூப்பிட்டான், நீ எதுக்காக அவனோட டீமை சூஸ் பண்ண, எனக்கு இதுக்கான பதில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு உடனே அவன் சொல்லுவான், இன்னைக்கு இல்ல என்னைக்குமே என்னோட லீடர் சோலோ மட்டும்தான், நான் சோலோ அண்டர்ல மட்டும்தான் விளையாடுவேன். அன்னைக்கு நீயும் ரிட்டையர் ஆயிட்ட, நீ ரிட்டையர் ஆன கொஞ்ச நாள்ல நானும் ரிட்டையர் ஆயிட்டேன், ஆனா அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்குமே என்னோட குருவா, நான் அவனை மதிக்கிறது ஒரு ஃப்ரெண்டா மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு குருவா இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கான், சோ அதனால அவனை தவிர என்னால வேற யாரு கூடயுமே விளையாட முடியாது, நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அங்கிருந்து எழுந்து கோவமா போயிட்டு அந்த கேக் பக்கத்துல போய் உட்காடுறாரு. மீயும் அங்க கிட்ட போயிட்டு, நான் சொல்றேன் நீ தப்பா நினைச்சுக்காத, சோலவும் ஆப்பிள் டாகும் அன்னைக்கு பண்ண தப்ப நீ இன்னும் 10 வருஷம் கழிச்சும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்குது, எவ்வளவு பெரிய தப்பு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நான் மருந்து வச்சிருக்கேன், கை அடிபட்டிருக்கு, மருந்து போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவர் போனதுமே ஆன்சாங்கன் அங்க இருக்க மருந்து எடுத்து இவரோட கைக்கு எல்லாம் போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆப்பிள் டாக் வாங்கி கொடுத்த கேக்க கேண்டில் லைட் எல்லாம் ஏத்திட்டு ரெடியா இருக்காரு ஊதலான்னு சொல்லிட்டு. அண்ணாத்திக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ், யாருன்னு பார்த்தா டாங்னியன் தான். நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அண்ட் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டவனே இவருக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும், சிரிப்பாரு லைட்டா. அதுக்கப்புறமா அவங்க இன்னொரு மெசேஜும் அனுப்புவாங்க, பர்த்டே கேண்டில் ஊதும் போது ஏதாவது விஷ் பண்ணி ஊதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. இவரு பர்த்டே கேண்டில் ஊதவே இல்லை. அவர் அங்கிருந்து நேரா மீயோட ரூமுக்கு போறாரு. மீயோட ரூமுக்கு போயிட்டு நம்ம எங்கன்னா வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பீர் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இவங்க ஜாலியா பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த சீன் இதோட முடிந்து மறுநாள் காலையில நார்வே மேட்ச், ஃபைனல் மேட்ச், எல்லாருமே ரொம்பவே பரபரப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு பிளேயர்ஸா போடுவாங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் தான் போட்டின்ற மாதிரி இருக்கும். அதுல எல்லாருக்குமே நல்ல பேரா கிடைச்சிருவாங்க. ஆனா மீக்கு மட்டும் நாயா கிடைப்பாரு. நாயா வந்து யாருன்னா, அவரு ஊபாய் கடுத்தது அவரு தான் வேர்ல்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருப்பாரு. சோ அவரு கிடைச்சனே மீ சொல்லுவாரு, ஓகே ஃபைன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது, இவங்க 4 பேர்ல மீய தவிர எல்லாருமே வின் பண்ணிடுறாங்க, மீ மட்டும் தோத்துறாரு. அவருக்கு ரொம்பவே வெக்ஸாயிடுறாரு. இந்த பக்கம் சோலோ டீம்ல இருந்து இங்க இருந்து எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணை பார்த்துட்டு, இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சோலோ கேக்குறாரு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஊபாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீ அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல யார் ஜெயிச்சா என்ன, நம்ம கண்ட்ரிக்காக தானே எல்லாருமே விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது ரொம்பவே பார்க்க பெருமையாவே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் மேட்ச் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கும். இவங்க எல்லாருமே ரொம்பவே டென்ஷன்
டென்ஷனோட இருப்பாங்க அப்போ ஒரு பிரேக் விட்டுறாங்க பிரேக் விடும்போது அங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ ஆப்பிள் டாக் கேட்பாங்க எங்க மீ போனோம் அப்படினு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க சொல்வாங்க இல்ல மீக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டான் அப்படினு சொல்வாங்க இத வந்து ஆன்சங்க அங்க வந்து கேட்றுவாரு கேட்டிட்டு போயிட்டு மீ கிட்ட பேசுவாரு பரவாயில்லை இந்த சான்ஸ் இல்லனா என்ன உனக்கு உன்னால உன்னோட திறமைய காமிக்க முடியும் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவளை என்கரேஜ் பண்ணிட்டு இப்போ நான் உனக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி நீ வந்து உன்னோட டீம்மேட்ஸ் நம்மளோட டீம்மேட்ஸ் நம்ம கண்ட்ரிக்காக விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து சப்போர்ட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு மீச்ச ரெண்டு பேருமே தோத்துறாங்க ஊபாய் மட்டும் தான் பேர்க்காரு ஊபாய் நாயா மட்டும் தான் இருக்காங்க இப்போ ஃபைனல் ரவுண்ட் நடக்க போகுது ஃபைனல் ரவுண்ட்ல இவங்க ரெண்டு பேரும் தான் மோதிக்க போறாங்க என்னதான் ஊபாய் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாலும் நாயா போன வருஷம் இவரை விட ரெண்டு மேட்ச் எக்ஸ்ட்ராவே விளையாடி இருக்காரு சோனால அவருக்கு பாயிண்ட்ஸுமே அதிகமா தான் இருக்கு எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருக்காங்க ஊபாய்க்கு ரொம்பவே பிரஷர்ல இருக்காரு அவருமே ஃபைனல் ஸ்டார்ட் ஆகுது இந்த பக்கம் டோங்யான் அங்க இருந்தே அவங்க மேட்ச் ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்காங்க ஹான்சாங்கன் ரொம்பவே டென்ஷனா இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் போயிட்டு இருக்கு பசல் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல ஆறு பசல் ஊபாய் ஜெயிச்சிடுறாரு அவங்கள அட்டாக் பண்ணி ஏழாவது பசல் என்ன பண்றாருன்னா நாயா வின் பண்ணிடுறாரு அதை பார்த்தோன்னா எல்லாருக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது நாயோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பசல் வின் பண்ணுன்றது மட்டும்தான் அவரு சர்வரை அட்டாக் பண்றதுல யோசிக்கவே இல்லை இந்த பக்கம் ஊபாய் பசல விட்டுட்டே இருக்கான் இவங்க எல்லாருமே கீழே டென்ஷனா இருக்காங்க என்னடா பண்ற பசல் விளையாடுற அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா அவரோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நாயோட சர்வரை ஹேக் பண்ணுன்றது மட்டும்தான் இங்க இவன் ஃபுல்லாவே பசல் மேல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான் கீழே இருக்கவங்க எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க ஊபாய் மேல என்ன பண்றான் லூஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஆப்பிள் டாக்ல இருந்து எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க ஆனா ஊபாய் அந்த டைம்ல கரெக்டா அவனோட பிரெயின் யூஸ் பண்ணி நாயோட சர்வரை அட்டாக் பண்ணி அவனால மேற்கொண்டு பசல் விளையாட முடியாத மாதிரி பண்ணிட்டான் நாயனால என்ன பண்றதுனே தெரியல அவன் ரொம்பவே குழப்பமா உட்காந்துட்டு இருக்கான் அட் லாஸ்ட் ஊபாய் அவனோட திறமை யூஸ் பண்ணி அவன் ஜெயிச்சிட்டான் எல்லாருமே செம்ம ஹாப்பி எல்லாரும் சைனா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஆனா ஊபாய் ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் கொடுக்குறாரு ஒரு சின்ன ஸ்மைல் பண்றாரு அவ்வளவுதான் அதுவே அது பெரிய விஷயமா தெரியுது அவருக்கு இங்க எல்லாருமே கத்துறாங்க கீழே இருக்க டீம்மேட்ஸ் எல்லாருமே மேல போயிட்டு அவனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஹான்சாங்கன்னு போயிட்டு மத்த டீம்மேட்ஸ் எல்லாருமே கட்டி பிடிக்கிறாங்க ஊபாய் மேட்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆப்பிள் டாக் கிட்ட பேசியிருப்பான் அவன் மேல போயிட்டு தனியா உட்காந்துட்டு இருப்பான் அதை பார்த்துட்டு ஆப்பிள் டாக் வருவாங்க ஏன் இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்ப அவன் சொல்லுவான் எனக்கு என்னமோ ரொம்பவே டிப்ரெஷனா இருக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னும் இல்ல நீ ஜெயிச்சிருவா எனக்கு உமால நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உடனே ஊபாய் சொல்லுவான் நீங்க எல்லாருமே வந்து வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி இருக்கிற மேட்சை நீங்க ஜெயிச்சுட்டு ரொம்ப கெத்தா நின்றுட்டு இருந்தீங்க ஸ்டேஜ் மேல அப்ப நான் வந்து என்னோட ஹையர் ஸ்டடிஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு உங்களை மாதிரி நான் ஆகணும் அப்படின்றது மாதிரி நினைச்சேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் அதுக்காக போராடிட்டு இருக்கேன் என்னால முடியல இது இன்னைக்கான நேரம் எனக்கு அதனால எனக்கு ரொம்பவே படப்படன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உடனே ஆப்பிள் டாக் சொல்லுவாங்க நீ ஜெயிச்சிருவா எனக்கு உனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உடனே ஊபாய் சொல்வாரு நான் வந்து இந்த உலகத்துக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கல எனக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கல நான் உங்களை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஈக்குவலா நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அவங்க சொல்லுவாங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி இவனும் இப்ப ஜெயிச்சிட்டான் இந்த பக்கம் ஹான்சாங் எனக்கு ஒரு கால் வருது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா தோக்னியான் தோக்னியான்னு சொல்றாங்க உங்க டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க ஹான்சாங் எனக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கவே இல்லை நீ என்ன பேசுறேன்னு கேட்கல பட் ஆனா நீங்க ஜனங்களோட சவுண்ட் கேட்கறியா சைனா சைனான்னு கத்துறத நீ கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு போனை இப்படி நீட்டி காமிப்பாரு அவங்களும் கேட்பாங்க ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த வார்த்தைகளை அவங்க அதுக்கப்புறமா சரி ஓகே நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுவாரு கீழே ஆப்பிள் டாக்கு செம்ம ஹாப்பி அவன் சொன்ன மாதிரி அவன் ஜெயிச்சு காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு மேல ஊபாய் ஆப்பிள் டாக பாப்பாங்க ஆப்பிள் டாக் சொல்லுவாங்க சூப்பர்டா ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையை தம்ஸ் அப் காமிப்பாங்க அதுக்கப்புறமா இப்போ கிஃப்ட் கொடுக்குற நேரம் வந்துருச்சு சோ தேர்ட் பிளேஸ் வின் பண்ணது நம்மளோட எஸ்பி டீமோட ஒரு பையன் தான் வின் பண்ணிருப்பான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்மளோட ஊபாய் வின்னர் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க கீழே இருந்து ஆன்சாங் என்ன பண்ணுவார்னா இவரோட நாட்டோட நேஷனல் பிளாக் எடுத்து மேல போடுவாரு இவங்க எல்லா பசங்க எல்லாம் போயிட்டு மேல அந்த நேஷனல் பிளாக விரிச்சு காமிப்பாங்க ஒரு ரொம்பவே ப்ரௌடான மூமெண்டா இருக்கும் எல்லாருக்குமே பாக்குறவங்களுக்கும் சரி அங்க இருந்தவங்களுக்குமே ரொம்ப ப்ரௌடா இருக்கும் அது இங்க கீழே எல்லாமே மேட்ச் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டாங்னின் அவங்களோட அம்மா அப்பா கிட்ட வருவாங்க இந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்க ஆன்சாங்கனோட டீம் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்பா அவங்க அப்பா செம்ம ஹாப்பி பட் ஆனா அவங்க அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க இவ்வளவு நிறைய பேசிட்டே இருப்பா அவங்க எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க இந்த பக்கம் எல்லா கேம் எல்லாம் முடிஞ்சு நுவாய் வந்து ஆன்சாங்கன் கிட்ட பேசிட்டு இருப்பான் இந்த மாதிரி எல்லாருமே சூப்பரா விளையாடினாங்க சைனால இருந்து பட் ஆனா மீ மட்டும் சரியா விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அதுக்கு உடனே இவன் அவனை விட்டு கொடுக்காம அவன் ரொம்பவே நல்ல பிளேயர் இன்னைக்கு அவனுக்கு டைம் சரியில்லை மத்தபடி அவன் சூப்பராவே விளையாடுவான்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காம பேசுவான் அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கப்புறமா இங்க எல்லாமே முடிஞ்சிட்டு மீ ஆல் ஆன்சாங்கன் இவங்க மூணு பேருமே வெளியே அவுட்டிங் போவாங்க செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க கார்ல இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்றத நம்ம அப்புறமா பார்க்கலாம் இதுக்கு மேல டெய்லியுமே வீடியோஸ் வரும் சோ கண்டினியூஸா பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ காய்ஸ், பை.